முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு முறை பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வந்து சமத்துவ பொருளாதார அமைப்பு முறைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து சமத்துவ பொருளாதார அமைப்பினுடைய இயல்புகள், நன்மைகள், தீமைகள் இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். சமத்துவ பொருளாதார அமைப்பினுடைய தந்தை யார் உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் யார்? கார்ல் மார்க்ஸ். அவர் தான் வந்து சமத்துவ பொருளாதார அமைப்பினுடைய தந்தை. சமத்துவ பொருளாதார அமைப்பை பற்றி இயல்புகள், நன்மைகள், தீமைகள் இதெல்லாம் நம்ம மேலும் பார்க்க போகிறோம். அதில் வந்து இயல்புகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக உற்பத்தி மூலங்களின் பொது உரிமம், இரண்டாவது பாயிண்ட்டு மைய திட்டமிடல், மூன்றாவது அதிகபட்ச சமூக நலன், நான்காவது வருவாயில் சமத்துவம், ஐந்தாவது வருவாய்களில் வாய்ப்புகளில் சமத்துவம், ஆறாவது விலை இயங்கு முறை. இப்போ வந்து முதலாவதாக உற்பத்தி மூலங்களின் பொது உரிமம் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான அனைத்து மூலங்களும் அரசுக்கு சொந்தமாக இருக்கும், அதுதான் வந்து பொது உரிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதலாவது பாயிண்ட்டு இயல்பில் அதான். ரெண்டாவது பாயிண்ட்டு மைய திட்டமிடல், என்ன உற்பத்தி செய்வது, எவ்வாறு உற்பத்தி செய்வது, எவ்வளவு உற்பத்தி செய்வது, இவை அனைத்தும் அரசு திட்டமிடும் மைய திட்டமிடல் திட்டமிட்ட பொருளாதார அமைப்பு முறையாகும். மைய திட்டமிடல் மூலம் என்ன மாதிரியான பண்டங்கள் பணிகளை தருவது என்பதை அரசே மேற்கொள்ளும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து அதிகபட்ச சமூக நலன். அப்போனது சமத்துவ பொருளாதார அமைப்பில் செயல்படும் அரசானது அதிகபட்சம் சமூக நலம் கொண்டு இருக்கும். அப்போது எந்த பொருள் உற்பத்தி செஞ்சாலும் சமூக நலனோடு உற்பத்தி மேற்கொள்ளும், மக்களுக்கு தீங்கு விளைவிக்கூடிய பொருட்களை உற்பத்தி செய்யாது. முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் அது போன்ற செயல்பாடுகள் இருந்துச்சு பார்த்தோம்ல, ஆனால் சமத்துவ பொருளாதாரத்தில் அது போன்ற செயல்பாடுகள் இருக்காது. அப்போது சுகாதாரம், கல்வி, மருத்துவம், குடிநீர் இதெல்லாம் வந்து சமூக நலனோடு அக்கறையோடு சமத்துவ பொருளாதார அமைப்பில் செயல்படுவாங்க. அடுத்ததாக வருவாயில் சமத்துவம், அரசு அனைத்து நடவடிக்கைகளும் ஈடுபடுவதனால் முதலாளி தொழிலாளி பாகுபாடு கிடையாது. முதலாளித்துவத்தில் இருந்துச்சுல்ல, முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இருந்துச்சுல்ல, ஆனால் இங்கே பாகுபாடு கிடையாது. அனைத்து பொருட்களும் அனைவருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் கிடைப்பதினால் வருவாய் சமத்துவம் இங்கே காணப்படுது. அடுத்ததாக வாய்ப்புகளில் சமத்துவம் என்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சமத்துவ பொருளாதார அமைப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக விலை இயங்கு முறை, விலை இயங்கு முறை இங்கே வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதலாளித்துவ முறையில் காணப்பட்டது, விலை இயங்கு முறை முதலாளித்துவ அமைப்பு முறையில் காணப்பட்டது, ஆனால் சமத்துவ பொருளாதார அமைப்பில் காணப்படவில்லை. முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் விலை என்பது ஒரு இயங்கு சக்தியாக விலையை அடிப்படையாக கொண்டு சந்தை சக்தியை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது. ஆனால் இங்கு சமத்துவ பொருளாதாரத்தில் இங்கு விலையை வந்து அரசே கட்டுப்படுத்தும், அனைத்து உற்பத்தி நடவடிக்கைகளும் அரசே மேற்கொள்வதனால் இங்கு விலை இயங்கும் முறை இங்கு இல்லை. அடுத்ததாக சமத்துவ பொருளாதார அமைப்பினுடைய நன்மைகள் பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக ஏற்ற தாழ்வுகளின் குறைவு, அடுத்ததாக வளங்கள் அறிவார்ந்த முறையில் ஒதுக்கீடு, அடுத்ததாக வணிக சூழலுக்கு முடிவு, லாஸ்ட் பாயிண்ட் சமூக நலன் முன்னேற்றம். இப்போ இந்த நாலு பாயிண்ட் இருக்குது. இதை பற்றி முதல் பாயிண்ட் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏழை பணக்காரன், முதலாளி தொழிலாளி என்ற பாகுபாடு இங்கே சமத்துவ பொருளாதாரத்தில் இல்லை. அடுத்ததாக வளங்கள் அறிவார்ந்த முறையில் ஒதுக்கீடு, அப்போ சமத்துவ பொருளாதார அமைப்பில் வந்து வளங்கள் சிறந்த அறிவார்ந்த முறையில் வளங்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக வந்து வணிக சூழலுக்கு முடிவு, சமத்துவ பொருளாதாரம் நிலவுவதால் அங்கு ஏற்றம் இறக்கம், வாணிப சூழல்கள் செழிப்பு மந்தம், ஒரு நிலையான வாணிப நிலை ஏற்படும். அடுத்ததாக சமூக நலன் முன்னேற்றம்,
சமத்துவ பொருளாதார அமைப்பு எதற்காக செயல்படுகிறது என்றால், சமுதாயத்திற்காக, சமுதாய மக்களுக்காக, சமுதாயம் நலன் முன்னேற்றத்திற்காக செயல்படுகிறது. அப்போது அனைத்தும் சமுதாயத்தினருக்கும் அனைவருக்கும் பொருத்தமான வாழ்க்கை தரம் அளிக்கிறது. அடுத்து சமத்துவ பொருளாதாரத்துடைய தீமைகள், அதை பற்றி பார்க்குறோம். முதலாவதாக சிகப்பு நாடா மற்றும் அதிகார வர்க்கம், இரண்டாவதாக ஊக்கமில்லாமை, மூன்றாவது தெரிவு செய்வதில் சுதந்திரம், நான்காவது அதிகாரம் குவிதல். முதல் பாயிண்ட் வந்து இப்போ சிகப்பு நாடா அதிகார வர்க்கம் அந்த பாயிண்ட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிகப்பு நாடா அதிகார வர்க்கம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இப்போ வந்து அரசாங்கமே அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்றதுனால இங்கே வந்து விரைவான செயல் திட்டங்கள் வந்து செயல்படாமல் போகக்கூடிய நிலை ஏற்படுகிறது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கோப்புகள் வந்து அரசாங்கத்தினுடைய கோப்புகள் வந்து ஒரு மேஜையிலிருந்து இன்னொரு மேஜைக்கு செல்வதற்கு காலதாமதம் ஏற்படும். அதுதான் வந்து சிகப்பு நாடா முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக ஊக்கம் இல்லாமை அப்படின்னது, சமத்துவ பொருளாதாரத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் அரசாங்கமே மேற்கொள்றதுனால ஊக்கமின்மை சற்று குறைந்து காணப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். மூணாவது பாயிண்ட்டு தெரிவு செய்வதில் சுதந்திரம். அப்போது விரும்பிய பொருளை நம்ம வாங்கிறது, நுகர்றது, இதெல்லாம் வந்து சுதந்திரம் அந்த அளவுக்கு இருக்காதுன்றத புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட்டு அதிகாரம் குவிதல். அரசு அனைத்து நடவடிக்கைகளும் நம்ம மேற்கொள்கிறதுனால சில நேரங்களில் வந்து அதிகாரம் குவிறதுனால சர்வாதிகாரியாக கூட செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குதுன்றத இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம், முதலாளித்துவத்தை பற்றி பார்த்துருக்கோம், அடுத்து சமத்துவ பொருளாதாரத்தை பற்றி பார்த்துருக்கோம்.